ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து விட்டமின்ஸ் குறைபாடை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம உடம்பில் நிறைய விட்டமின்ஸ் குறைபாடு ஏற்படுது, ஆனால் அது வந்து எந்த விட்டமின்ஸ் குறைபாடுனால ஏற்படுது அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது. இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா ஆரம்பத்திலே நிறைய வியாதிகளை வந்து நம்ம தவிர்க்கலாம், நம்ம பாதுகாப்பாக இருக்கலாம். அதை பற்றி என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். லெட் ஸ்டார்ட், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நம்ம உடம்பில் நிறைய விட்டமின் குறைபாடுகள் இருக்குது. இந்த விட்டமின் குறைபாடுகளை எப்படி தெரிஞ்சுக்கிறது? நம்ம உடம்பில் நிறைய வந்து அறிகுறிகள் காணப்படும். ஸோ வந்து இந்த அறிகுறிகளை வச்சு நம்ம இனிஷியலாக அந்த குறைபாடுகளுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டோன்னா பெரிய பெரிய வியாதிகள்லேருந்து நம்மளை வந்து பாதுகாத்து கொள்ளலாம். நம்மள நிறைய பேர் கவனிச்சிருப்போம், நாம் வந்து ப்ரஷ் பண்ணுறப்போ கம்ஸ்லேருந்து ப்ளீட் வரும், அதுக்கப்புறம் வாய் ஓரத்தில் புண்ணு இருக்கும், நாக்கு கடையில் அல்சர் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கும். இது எல்லாமே வந்து விட்டமின் சி குறைபாட்டினால வர்றது தான். இந்த விட்டமின் சி குறைபாட்டை வந்து நம்ம வந்து இனிஷியல் ஸ்டேஜில் வந்து க்யூர் பண்ணாமல் விட்டுட்டோன்னா நம்மளோட பின்னாடி வந்து சிவியராக வந்து இது வந்து அஃபெக்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆர்ட்ரீஸ்லாம் ப்ளட்டு வந்து லீக் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது, அண்ட் வந்து கார்டியோவாஸ்குலர் சிஸ்டத்தில் நிறைய வியாதி வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த விட்டமின் சி குறைபாட்டை நம்ம எப்படி போக்குறது? விட்டமின் சி உள்ள அதிக உணவுப் பொருட்களை நம்ம சாப்பிட்டு வந்தோன்னா கண்டிப்பாக வந்து இந்த வியாதியை வந்து நம்ம குணப்படுத்த முடியும், இந்த ப்ராப்ளத்தை சரி பண்ண முடியும். விட்டமின் சி எதில் அதிகமாக இருக்குது? நெல்லிக்காயில் அதிகமாக இருக்குது. இது வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய ஒரு காய்கறிகளை இதுவும் ஒன்று. இது வந்து வில்லேஜ் சைடு எல்லார் வீட்லேயுமே செடி வச்சுருப்பாங்க, நெல்லிக்காய் செடி. டெய்லி வந்து நீங்கள் ரெண்டு நெல்லிக்காய் பறித்து சாப்பிட்டாலே போதும், இந்த வாய்ப்புண் இந்த ப்ளீடு ஆகிறது எதுவுமே இருக்காது. நீங்கள் கண்டிப்பாக வந்து 100% க்யூர் ஆக முடியும். அதுக்கப்புறமே வேறு என்னென்ன பொருட்கள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு, கேப்சிகம் மற்றும் நிறைய பொருட்கள் இருக்குது. நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி விட்டமின் சி எதில் இருக்குதுன்னு சொல்லி சாப்பிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி பிரச்சனைகளை வந்து தவிர்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ ரொம்ப பேருக்கு இருக்க பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா கை கால் வலி, மூட்டு வலி, கை கால் அசைச்சா ஜாயின்ஸில் வந்து சத்தம் வருது, அந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்குது. 30 வயசுக்கு மேலே உள்ளவங்க எல்லாமே கட்டாயமாக வந்து அவங்களோட எலும்பு ஹெல்த்தை, ஜாயின்ஸ் ஹெல்த்தை வந்து பார்த்துக்கணும். ஏன்னா வந்து அந்த வயசுக்கு மேலே தான் எலும்பு தேய்மானம் அதிகம் இருக்கும். அதை நம்ம சரிவர கவனிக்காமல் விட்டுட்டோம்னா ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படிங்கிற ஒரு நோயில் கடைசியாக கொண்டு போய் விட்டுரும். ஸோ வந்து கண்டிப்பாக வந்து நம்ம எலும்புகளை வந்து கட்டாயமாக பார்க்கணும். இந்த எலும்பு பிரச்சனையெல்லாம் எதனால் வருது? கால்சியம் லெவல் நம்ம உடம்பில் கம்மியாக இருக்கிறதுனால தான் வருது. ஸோ நம்ம கால்சியம் லெவல் அதிகமாக சாப்பிட்டோம்னா இந்த மாதிரி பிரச்சனையிலேருந்து நம்ம விருப்பப்படலாம். நம்ம போய் டாக்டர்கிட்ட தான் போய் மெடிசின் வாங்கி சாப்பிட்டு தான் இதெல்லாம் க்யூர் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இது நம்ம பிகினிங்லேயே கண்டுபிடிச்சிட்டோன்னா கண்டிப்பாக வந்து நிறைய கால்சியம் உள்ள டயட்லாம் நம்ம எடுக்க ஆரம்பிச்சிட்டோன்னா இந்த ஜாயின்ட் பெயின்ஸு, இந்த சத்தம் ஜாயின்ஸ்லேருந்து வர்றதெல்லாம் கண்டிப்பாக வந்து க்யூர் பண்ண முடியும். கால்சியம் உள்ள உணவுப் பொருட்கள் என்னென்ன பார்த்துக்கிட்டிங்கன்னா மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட்ஸில் இருக்குது, தயிரில் இருக்கு, அதுக்கப்புறம் ஃபிஷ்ல நிறைய இருக்கு. இது மாதிரி நம்ம சாப்பிட்டு வந்தனா கண்டிப்பா வந்து இந்த ப்ராப்ளத்தை வந்து சரி செய்யலாம். நெக்ஸ்ட் வந்து நாம பார்க்கக்கூடியது நம்மளோட கண்ணு. கண்ணில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு ஈவினிங் டைம் ஆனால் கண் வந்து சரியாக தெரியாது, மாலை கண் வியாதின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமே வந்துட்டு அந்த கண்ணோட பகுதியெல்லாம் வந்து சுற்றி ட்ரையாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனை இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து அது விட்டமின் ஏனால தான் வருது. ஸோ நம்ம வந்து ஆரம்பத்துலேயே இந்த விட்டமின் ஏ டெஃபிஷியன்சி இருக்கிறத கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இதை வந்து தவிர்க்க முடியும். விட்டமின் ஏ உள்ள அதிக பொருட்கள் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கேரட், கேப்சிகம் அண்டு வந்து ஸ்பினாச் கீரையில் வந்து அதிகமாக இருக்குது. இதை எவ்ரிடே வந்து நம்ம சாப்பாட்டில் மிஸ் பண்ணாமல் சாப்பிட்டுட்டு வந்தோம்னா இந்த கண்ணில் உள்ள பிரச்சனைகள் எல்லாமே வந்து நம்ம போக்கலாம். நம்ம நிறைய பேர் கவனிச்சிருப்போம், நம்மளோட நெகம் வந்து ஸ்ட்ரென்த் இல்லாமல் உடஞ்சி உடஞ்சி கீழே விழுவோம் அடிக்கடி. அது பேர் வந்து இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா வந்து பிரிட்டில் நெயில்ஸ். ஸோ சத்து இல்லாமல் வந்து அடிக்கடி கீழே வந்து உடஞ்சி விழுவோம். அதுக்கப்புறம் வந்து நம்மளோட முடி பார்த்திங்கன்னா வந்துட்டு ஃபுல்லாக ட்ரையாக இருக்கும், ஒரு ஷைனி லுக்கே இருக்காது, அதுக்கப்புறம் ரொம்ப ரஃப்பாக இருக்கும். இது எல்லாமே வந்து எதனால் வர்றதுன்னா பயோட்டின் பற்றாக்குறை. இந்த பயோட்டின் பற்றாக்குறை வந்து அதிகமாகிறதுனால இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் நம்மளுக்கு வருது. ஸோ பயோட்டின் அதிகம் உள்ள பொருட்களை வந்து நம்ம எடுத்துகிட்டு வர்றப்போ இந்த ஹேர் லாஸு, இந்த நெயில்ஸுக்கு வந்து ஸ்ட்ரென்த்து கிடைக்கும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம். ஸோ வந்து என்னென்ன ஃபுட்டில் வந்து பயோட்டின் வந்து அதிகமாக இருக்குது? பயோட்டின் வந்து ப்ரோபயோட்டிக்னு ஒரு என்சைம் உள்ள ஃபுட்டில் தான் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அது பார்த்திங்கன்னா அப்படி இருக்கிறது என்னென்ன ஃபுட்டுன்னு பார்த்தீங்கன்னா கர்டில் வந்து அதிக அளவு ப்ரோபயோட்டிக் இருக்குது. ஸோ வந்து அதில் பயோட்டினும் அதிக அளவுக்கு இருக்குது. பிக்கிள் அண்ட் ஆப்பிள் சீடர் வினிகர், இது எல்லாத்துலேயுமே வந்து பயோட்டின் அளவு அதிகமாக இருக்கிறதுனால ரெகுலராக நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம்னா இந்த மாதிரி பிரச்சனைகளிலேருந்து நம்ம விடுபடலாம்.
நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்க்கக்கூடியது சிங்க் டெஃபிசியன்சி. அப்படின்னா நம்ம வந்து சிங்க் வந்து ரொம்ப அளவு கம்மியாக எடுத்துக்கிட்டதுனால இந்த வந்து டெஃபிசியன்சி வருது. ஸோ இது வந்தவங்க வந்து எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுவாங்க, செக்ஷுவல் இம்மெச்சூரிட்டியாக இருக்கும், அதுக்கப்புறம் டெஸ்டோஸ்டீரான ஒரு ஹார்மோன்ஸ் வந்து மேல்ஸுக்கு வந்து சுரக்கும், அதோட அளவு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ வந்து இதை வந்து நாம் வந்து எப்படி வந்து சரி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். சிங்கோட அளவு வந்து நம்ம உடம்புல கம்மியாகிறதுக்கு காரணம் அதிகமாக வந்து நம்ம சுகர் ப்ராடக்ட்ஸ் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தோன்னா இந்த சிங்கோட அளவு வந்து ரொம்ப கம்மியாயிடும். ஸோ வந்து நம்ம இந்த சுகர் ப்ராடக்ட்ஸ்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக நிறைய பாதாம், நட்ஸு, சீட்ஸு, நிறைய பயிர் வகைகள் சாப்பிட்டு வந்தாலே இந்த பிரச்சனையை வந்து நம்ம சரி பண்ண முடியும். அடுத்து வந்து நாம் பார்க்கக்கூடியது விட்டமின் பியை பற்றி தான். விட்டமின் பியிலே வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது, விட்டமின் B2, B6, B12 அந்த மாதிரி இருக்குது. ஸோ இதனால் என்னென்ன பிரச்சனைகள் வருது, என்னென்ன பற்றாக்குறைகள் வருது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். விட்டமின் பினாலே ஃபஸ்ட்டு மூணு சிஸ்டத்தை தான் ரொம்ப அஃபெக்ட் பண்ணும். என்னென்னா நம்மளோட ஸ்கின்னு, ஹேர் அண்டு வந்து டைஜஸ்டிவ் சிஸ்டம். இது மூணு சிஸ்டம் ரொம்ப அஃபெக்ட் ஆகும் நம்ம பாடியில். விட்டமின் பியில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது விட்டமின் B2 டெஃபிசியன்சி தான் பார்க்க போகிறோம். இது விட்டமின் B2 டெஃபிசியன்சினா வந்து நம்ம கால் ரொம்ப வெடிப்பு அதிகமாகி காலே பாதமே வந்து ரொம்ப ஹார்டாக இருக்க மாதிரி இருக்கும், மவுத்தில் நிறைய அல்சர் இருக்கும், அதுக்கப்புறம் மவுத் கார்னரில் பார்த்திங்கன்னா நிறைய புண்கள் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து அது விட்டமின் B2 டெஃபிசியன்சி தான். நெக்ஸ்ட்டு வந்து விட்டமின் B6 டெஃபிசியன்சி. இது விட்டமின் B6 டெஃபிசியன்சி உள்ளவங்களுக்கு வந்து அந்த நெயில்ஸோட கலர் வந்து டோட்டலாக சேஞ்ச் ஆகிடும், ப்ரௌன் கலரில் வந்திருக்கும். நம்மளுக்கு நார்மலாக வந்து இருக்க கலரை விட சேஞ்ச் ஆகி ப்ரௌன் கலரில் ஆகிடும் அந்த நெயில்ஸ் எல்லாமே. ஸோ இந்த விட்டமின் பி குரூப்பாக சேர்ந்து நம்ம பாடியில் வந்து நிறைய பார்ட்ஸை அஃபெக்ட் பண்ணுது. அதில் வந்து முக்கியமான பார்ட்ஸ் என்னென்னா ஸ்கின், ஹேர் அண்டு டைஜஸ்டிவ் சிஸ்டம். இப்போ வந்து இந்த விட்டமின் பி பற்றாக்குறை உள்ளவங்க எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா பாடி பெயின் அவங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும், டயர்ட்னஸாக இருப்பாங்க, எந்த வேலையுமே செய்ய முடியாது அவங்களால. ஸோ இப்படி உள்ளவங்க வந்து கண்டிப்பாக வந்து அவங்க ஜங்க் ஃபுட் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிவிட்டு நிறைய வந்து ஹெல்த்தியான ஃபுட்டு, ஃப்ரெஷ் வெஜிடபிள் அந்த மாதிரி சாப்பிட்டு வந்தாங்கன்னா இந்த விட்டமின் பி டோட்டலாக வந்து குறைபாட்டை வந்து தவிர்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஃபைனலாக பார்க்க போகிறது வந்து அயன் டெஃபிஷியன்சி. அயன் டெஃபிஷியன்சி உள்ளவங்க வந்து ரொம்ப டல்லாக இருப்பாங்க, ஸ்கின் எல்லாம் வந்து ரொம்ப டல்லாகிடும். நார்மலாக இருக்கிறத விட பார்த்திங்கன்னா அவங்க ரொம்ப டல்லாக தெரிவாங்க, அவங்க கலர் வந்து ஃபுல்லாக வந்து டோட்டலாக சேஞ்ச் ஆகியிருப்பாங்க, தமிழில் வந்து ரத்த சொகை அப்படின்னு சொல்லுவாங்க, நெயில்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஒயிட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி உள்ளவங்க நிறைய அயன் ஃபுட்டு வந்து எடுத்துக்கிட்டால் தான் இதுலேருந்து அவங்கள வந்து காப்பாற்றிக்க முடியும். அயன் டெஃபிசியன்சி உள்ளவங்க டாக்டர்கிட்ட போனால் கட்டாயமாக அவங்க சொல்கிறது அயன் இன்டேக் அதிகமாக எடுக்க சொல்லுவாங்க. ஸோ அப்படி அயன் இன்டேக் உள்ள அதிகம் பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து பேரிச்சம்பழம், கேரட், பொமக்ரானேட் அண்டு வந்து முருங்கைக்கீரை, இது எல்லாத்துலேயுமே வந்து அயன் வந்து அதிகமாக இருக்குது. இதை வந்து ரெகுலராக எடுத்துகிட்டு வந்தோன்னா இந்த இரத்த சோகை வியாதியை கண்டிப்பாக வந்து குணப்படுத்த முடியும். அப்படி முடியலை அப்படின்னா நம்ம டாக்டர்கிட்ட போய் பார்க்கலாம், வேறு ஏதோ நம்ம பிளட்டில் ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்லி அவங்க செக் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு நம்மளுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. இந்த விஷயங்களை எல்லாம் நான் உங்களை பயமுறுத்துறதுக்காக சொல்ல வரல. எந்த ஒரு வியாதியையோ இல்லை வந்து குறைபாட்டையோ நம்ம ஆரம்பத்திலேயே கண்டுபிடிச்சிட்டோன்னா கண்டிப்பாக வந்து பெரிய பெரிய வியாதிகள்லேருந்து நம்மளை பாதுகாக்க முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மற்றும் ஒரு நல்ல விலாகில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை பாய்.